ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க இருக்கிறோம். இது கூட ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக தான், எதற்குன்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன். அதாவது, பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியாவிற்கு சுற்றுலா நோக்கங்களுக்காகவும் மேலும் பல்வேறு நோக்கங்களுக்காகவும் தொடர்ந்து வருகை புரிகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த மாதிரி வருகின்ற ஒரு சில நபர்களுக்கு அசம்பாவித சம்பவங்களும் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை தவிர்ப்பதற்காக போதிய விழிப்புணர்வுடன் வந்து இருக்க வேண்டும். இப்போ ரீசெண்டாக என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது, சவுதி அரேபியாவிற்கு சுற்றுலா விசாவில் குவைத்தில் இருந்து ரியாத்துக்கு வந்த இந்திய குடும்பம் வந்து விபத்தில் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. அதாவது, இப்போ சமீபத்தில் தான் காலை 6 மணி அளவில் ரியாத் அருகே துமாமாவில் உள்ள ஹப்னா துவைக் சாலையில் சவுதி அரேபியாவை சேர்ந்த ஒருவர் ஓட்டி சென்ற ட்ரெய்லர் மீது அவர்கள் சென்ற போர்டு காரு மோதியது. போர்டு காரு முற்றிலும் எரிந்தது. இறந்தவர்களுடைய உடல்கள் மற்றும் ஆவணங்கள் எரிக்கப்பட்டன. இதில் 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன. இதுகுறித்து ரியாத் போக்குவரத்து போலீசார் மற்றும் சமூக ஆர்வலர் சித்திக் துவேருக்கு வந்து அவர் வந்து தகவல் தெரிவிச்சுக்கிறாரு. இதில் வந்து 35 வயதுடைய கவுஸ் தந்து என்பவரும், அவரது மனைவி அதாவது 31 வயதுடைய தஃப்ராக் சர்வார் என்பவரும், மற்றும் அவர்களுடைய குழந்தைகள் முகமது டாமிஸ் கவுஸ் மற்றும் முகமது இஹான் கவுஸ் ஆகியோர் வந்து உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வந்து தெரிவித்திருக்கின்றனர். இந்த கவுஸ் தந்து அப்படின்றவர் வந்து குவைத்துடைய எக்கமாக வந்து வச்சிருக்காரு. வேறு எந்த தகவல்களும் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குவைத்தில் சுற்றுலா விசாவில் குவைத்திலிருந்து சுற்றுலா விசாவில் சவுதி அரேபியாவிற்கு வந்தவர்கள் இவர்கள். இறந்தவர்களுடைய உடல்கள் வந்து தற்பொழுது ரூமா மருத்துவமனை பிரேத அறையில் வந்து வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சம்பவங்கள் வந்து அதாவது இது எதிர்பாராத விதமாக வந்து நடைபெறுகிறது. அதாவது, நிறைய பேர் டிரைவராக வந்து நிறைய பேர் சவுதி அரேபியாவில் வந்து பணிபுரிகிறீங்க. அதாவது, நீங்கள் வாகனம் ஓட்டும் பொழுது மிகவும் கவனமுடன் வந்து வாகனம் வந்து ஓட்ட வேண்டும். அதாவது, வேக வரம்பு வந்து அதிகமான வேகத்தில் வந்து ஓட்டாமல் கரெக்டாக வந்து மீடியம் ஸ்பீடில் வந்து நீங்கள் வந்து ஓட்டும் பொழுது இந்த மாதிரி விபத்தெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஒவ்வொரு டைமும் வந்து கவனமாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக நான் வந்து பதிவு செய்துள்ளேன். ஃப்ரெண்ட்ஸை, சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்